வணக்கம். நீதி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாண சபையை அர்த்தமுள்ள நிர்வாகமாக செயல்படுத்தவே விரும்புகின்றேன், செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தா. இளைய சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறது கூட்டமைப்பு, சமூக நலன் விரும்பிகள் குற்றச்சாட்டு. முள்ளி வாய்க்கால் நினைவேந்தலை சுயலாப அரசியலுக்கு ஒருபோதும் அனுமதியும். ஜவுள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர். இது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மக்களுடன் நின்று மக்களுக்காக நீண்டகாலம் பணி செய்தவர்கள் என்ற வகையில் மாகாண சபையை பொறுப்படுத்தி அதை அர்த்தமுள்ள நிர்வாகமாக செயல்படுத்தவே விரும்புகின்றேன் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேத்ரா தொலைக்காட்சியின் வெளிச்சம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாத்திரமல்ல, சுமூகமான நிலைமையிலே சரியா பயன்படுத்த முடியல தானே, குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அதெல்லாம் சரியா பயன்படுத்த என்ன செய்யும் நினைக்கிறேன். சரியானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேணும். இப்ப நான் அந்த வடமான சக தேவாலயத்தில் ஒரு கருத்தை முன் வச்சுனான், எனக்கு இந்த மாநில வாய்ப்பு கிடைக்கணும். மூன்றுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள வடமானத்தில் பாரம்பரியம் ஓடும் உண்டு, அது வளமான பிரதேசமாக மாற்றணும் என்று சொன்னான். அது எங்களுக்கு இந்த மக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அக்கறை. நாங்கள் ஓய்வு காலத்தில் வந்து அரசியல் நடத்த வரையில் இந்த மக்களுடைய ஒரு நீண்ட கால இதில் ஈடுபட்டு நாங்கள் சம்மந்தப்பட்டு நாங்கள் விட்டுட்டு ஓட இல்லை. அதில் வெளிநாட்டில் போயிருந்துட்டு பிறகுலாம் முடிஞ்ச பிறகு நான் வந்த வேண்டாம் இல்லை. அப்போ மக்கள் சரியானவர்களை வர இருக்கிற காலங்களில் சரியானவர்களை தெரிவு செய்வார்களா இருந்தால் இந்த பிரச்சனையை இலவாக தீர்க்கலாம் என்று நம்புறேன். அந்த வகையிலான் வர இருக்கிற மாகாண சபையில் நான் போட்டி போடுற ஒரு எண்ணம் ஒன்றும் இருக்கு என்று நான் ஒரு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறேன். இந்நிகழ்ச்சியில் அவர் மேலும் தெரிவிக்கும் போது, தமிழ் மக்களது பெரும் தியாகங்களுக்கு மத்தியில் கிடைக்கப்பெற்ற இலங்கை இந்தியோ ஒப்பந்தத்தின் பலாபலன்களையும் மாகாண சபையின் நன்மைகளையும் இறுதி இலக்கை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பினையும் தமிழ் மக்கள் இழந்திருந்தனர். நெருக்கடியற்ற ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்பு மீண்டும் தமிழ் மக்களை நோக்கி வந்தபோது, சந்திரனை கொண்டு வந்து அருகில் தருகிறோம், நட்சத்திரங்களை உடைத்து தருகிறோம் என உணர்ச்சி பேச்சுக்களை பேசி அதிகாரங்களை பெற்றவர்கள் கிடைக்கப்பெற்ற அரிய வாய்ப்பையும் சரியாக நிர்வகிக்கவில்லை. அவர்கள் குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் முன்வைப்பதனூடாக தமது இயலாமையை வெளிப்படுத்துகிறார்களே தவிர, மாகாண சபையின் உச்ச பலாபலன்களை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்வதற்காக அர்த்தமுள்ள முயற்சியுடனோ அல்லது விருப்பமுடனோ அவர்கள் செயற்படவில்லை. இவ்வாறு முடங்கி கிடக்கும் மாகாண சபை முறைமையை மீண்டும் திறம்பட செயற்படுவதற்கு மீண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வெகு விரைவில் வரவுள்ளது. அதை தமிழ் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதற்கிணங்கவே ஏபிடிபியின் வெற்றி மக்களின் வெற்றி, மக்களின் வெற்றி ஏபிடிபியின் வெற்றி என்று கடந்த கால தேர்தலில் நான் கூறியிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். கடற்தொழிலாளர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து தேவைப்பாடுகளை மேற்கொண்டு எமது வேரணை பிரதேச கடற்தொழிலாளர்களது வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வேரணை பிரதேச சபை தவிசாளரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் குறித்த பிரதேச நிர்வாக செயலாளருமான நவசிவாயம் கருணாகர குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலனை பிரதேச கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்காக குறித்த பிரதேச கடற்தொழிலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று தவிசாளர் நவசிவாயம் கருணாகர குருமூர்த்தி தலைமையில் இடம்பெற்றது. இதில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எமது பிரதேசத்தின் மக்களது வாழ்வாதாரத்தில் பெரும் பங்கினை வகிக்கும் தொழிலாக கடற்தொழிலும் முதன்மை பெறுகிறது. இந்த தொழிலை நம்பி வாழும் மக்களது வாழ்வாதாரம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்தப்பட வேண்டியது அவசியமானது. கடந்த காலத்தில் எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்தபோது தீவகத்தின் கடற்தொழில் துறைக்கு, குறிப்பாக வேலனை பிரதேச கடற்தொழில் துறைக்கு பல்வேறு வகையான தொழில்துறை உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த மக்களது வாழ்வாதாரத்தை முடியுமான அளவு முன்னேற்றம் காண செய்திருந்தார். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கடலட்டை வளர்ப்பு திட்டத்தை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான கோரிக்கையினை குறித்த பிரதிநிதிகள் முன்வைத்திருந்தனர். குறித்த கோரிக்கையின் பிரகாரம் கடல் அட்டை வளர்ப்பதற்கான திட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை, அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தமிழ் கட்சிகள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக ஒருபோதும்
பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கிருஷ்ண மேனன் தெரிவித்துள்ளார். தமது சுய தேவைக்காகவும் இல்லை வேறு தேவைகளுக்காக அரசியல் செய்பவர்கள் தான் அந்த பிரிவினையை காட்டி அந்த பிரிந்து சென்று அவ்வாறான வேறு நிகழ்வுகளை ஒழுங்கு செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம், அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒரே ஒரு நினைவுத்தலை தவிர வேறு எந்த நினைவுத்தலையும் நாங்கள் அங்கே வேறு எந்த குழுக்களுக்கோ இல்லாத வேறு யாருக்கும் நினைவு நடத்துவதற்கு அங்கே நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம், விடமாட்டோம். கட்சி பேதங்களுக்கு அப்பால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு அனைவரையும் அணிதிரளுமாறும் தாம் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் கிருஷ்ணமேனன் மேலும் தெரிவித்துள்ளார். அதாவது வருகின்ற May 18 தமிழருடைய முள்ளிவாய்க்கால் பேரவல நாளை நினைவு நாளையொட்டி நாங்கள் ஒரு நினைவுத்தல நிகழ்வை அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒழுங்கு செய்துள்ளோம். அதற்கு அனைவரும் அனைத்து பேதங்களையும் மறந்து தமிழர் என்று தமிழர் என்கின்ற ரீதியில் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழுமையாக அந்த மண்ணிலே அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த வகையில் எமது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினரால் 12:30 மணி அளவில் அந்த இடத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவைத்த நிகழ்வு ஆரம்பமாகும். அந்த இடத்துல நாங்கள் வந்து யாருக்கும் தனிப்பட்ட அழைப்போ இல்லை தனிப்பட்ட அழைப்பிதழ்களோ எதுவும் அனுப்பவில்லை. பகிரங்கமாக அழைப்பு கொடுத்தோம். அனைத்து தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தமிழ் மக்களும் சிவில் சமூக அமைப்புகளும் பொதுமக்கள் என பொதுமக்களுக்கான அந்த ஒன்று கூடல் அதாவது நினைவைத்தல் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறும் கேட்டிருந்தோம். இதனிடையே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பான ஒழுங்குமுறையும் பிரசுரம் ஊடாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் ஒன்றிணைந்த பட்டதாரிகள் மீண்டும் கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க தயாராகி வருகின்றனர். இலங்கையின் ஒன்றிணைந்த பட்டதாரிகள் மீண்டும் கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க தயாராகி வருகின்றனர். வடமாகாண பட்டதாரிகளினால் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்றது. அரசு புதிய நியமனங்களின் போது 2017 வரைக்கும் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய அனைத்து பட்டதாரிகளையும் உள்ளிருக்க வேண்டும் எனவும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு 35 மேற்பட்ட பட்டதாரிகளை நியமனங்களுக்குள் உள்ளிருக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஒன்றிணைந்த பட்டதாரிகள் எதிர்வரும் 8 கொழும்பில் பாரிய கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். பட்டதாரிகள் தமது நியமனத்தினை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களினை முன்னெடுத்து வந்த நிலையில் நியமனங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனபோதும் நாடளாவிய ரீதியில் தற்போது 20,000 வெற்றிடங்களில் உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் 55,000 பட்டதாரிகள் நியமனத்திற்கு போராடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்ததன் முக்கியமான காரணம் May 8 கொழும்பில் ஒன்றிணைந்த பட்டதாரிகள் சமூகத்தினால் அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் இந்த 2017 மற்றும் 35 மேற்பட்ட அனைத்து பட்டதாரிகளையும் உள்ளடக்கியதாக இந்த நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி May 8 கொழும்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வடமான வேலையற்ற பட்டதாரிகள் சமூகத்தினரும் அனைவரும் கலந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய வேலைவாய்ப்பையும் வலியுறுத்தும் மூலமாக இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தோம். இளைய சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பை மறந்து இன்றும் இளைய சமூகத்தை தவறாக வழிநடத்தி மீண்டும் அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் திட்டமிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது என யாழ் மாவட்டம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் வசிக்கும் புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த 30 காலமாக தொடர்ந்து அழிவு யுத்தத்தினால் எமது மக்கள் பாரிய பின்னடைவுகளுக்கு குறிப்பாக கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பெரும் பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றனர். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இயல்பு நிலை ஓரளவுக்கு தோற்றுவிக்கப்பட்ட போதும் யுத்தத்தின் தாக்கத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இன்றும் கல்வி நிலையில் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு சமயத் தலைவர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதிலும் இந்த விடயத்தில் தமிழ் மக்களின் வாக்குகளை சுரண்டி தேர்தல்களில் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உரிய வகையில் அக்கறை செலுத்தாதது கவலை அளிக்கின்றது எனவும் சமூக நலன் விரும்பிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களிடம் பெறும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி மக்களிடம் வாக்குகளை லாபகமாக சுரண்டிக் கொள்கின்றனர். ஆனால் தேர்தல்களில் வெற்றிகளை தமதாக்கிக் கொண்டதுடன் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து கூட்டமைப்பினர் செயற்படுகின்றமையானது எமது மாணவர் உட்பட எதிர்கால சந்ததியின் வாழ்வை குளிதோண்டி புதைக்கும் செயற்பாடாகவே அமைகின்றது எனவும் புத்திஜீவிகள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். இம்மாதம் 3 இடம்பெற்ற கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது கிளிநொச்சி மாவட்டத்தில் கசிப்பு மற்றும் கஞ்சா பாவனையை தடுக்க வேண்டுமானால்
ஒன்று அல்லது இரண்டு சாராய கடைகளை புதிதாக அமைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ள நிலையிலேயே வடமாகாண மதத் தலைவர்கள், புத்திஜீவிகள், பொதுமக்கள் போன்றோர் தமது அதிருப்திகளை வெளியிட்டுள்ளனர். இக்கூட்டத்தின் இணைத்தலைவராக ஒருங்கிணைப்பு கூட்டத்தை வழிநடத்திய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்டத்தில் கசிப்பு, கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை அதிகம் காணப்படுகிறது. இதனை குறைக்க வேண்டுமாயின் இம்மாவட்டத்தில் ஒன்று அல்லது இரண்டு சாராய கடைகளை அமைக்க வேண்டும். யாழ் மாவட்டத்தில் 64 சாராய கடைகள் காணப்படுகின்ற நிலையில் இங்கு புதிதாக சாராய கடைகளை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். வடமாகாணத்தில் கடமையாற்ற புதிதாக 23 அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. வடமாகாண ஆளுநர் ரெஜினேட் கூறையினால் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வடமாகாண சபையின் கீழ் உள்ள பொது நிர்வாக சேவைகள் திணைக்களத்திற்குட்பட்ட வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களுக்கும் 23 பேர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 23 பேரும் எதிர்வரும் 5 வருடங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா உள்ளிட்ட திணைக்களங்களில் கடமையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆவா குழுவினைச் சேர்ந்த 5 பேர் வாள்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கைதடி மற்றும் நொனாவில் வவுனியா பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடம் இருந்த 4 வாள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுன்னாகம் பகுதியில் வாள்வெட்டினை மேற்கொள்வதற்கு எத்தனித்த போது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சுன்னாகம் போலீசார் குறித்த 5 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பல வாள்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும், கைது செய்யப்பட்டவர்களை மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.